हेलो மீடியா ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு W2S அகாடமி பிரேம் கிரண் சேனல். ஸோ நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பேசிக்ஸ் ஆஃப் லாகரிதமிக் கால்குலேஷன். இதுவும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, பேசிக்ஸ் வந்து கொஞ்சம் சொல்லித்தாங்க. லாகரிதமிக் கால்குலேஷன் வந்து மெயினாக சிபிஎஸ்இ சிலபஸில் வந்து பார்த்துட்டோம்னா இல்லாததுனால கிரேட் 11 அண்ட் 12 ஸ்டூடெண்ட்ஸ் தேர் ஃபைண்டிங் இட் வெரி டிஃபிகல்ட் டு டூ தீஸ் லாகரிதமிக் கால்குலேஷன்ஸ். மெயினாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால் அந்த பேசிக்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா சொல்லிடலாம் அப்படின்ட்டு. ரொம்ப ஈஸியாக எப்போவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மல் அந்த ட்ரெடிஷ்னல் வே இருக்கும் பார்த்துருக்கீங்களா, எப்போவுமே நம்ம ஸ்கூலில் சொல்லித்தராங்கல்ல. ஸோ மல்டிப்ளிகேஷன் வந்து எப்போவுமே ப்ராப்ளம் இருக்காது. இருந்தாலும் மல்டிப்ளிகேஷன் நான் சொல்லித்தர தான் போகிறேன். ஸோ மல்டிப்ளிகேஷன் எப்போவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ராப்ளம் சுத்தமாக இருக்கவே இருக்காது. ஏன்னா எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் நார்மலாக இருக்கிறவங்களும் மல்டிப்ளை பண்ணிடுவாங்க. எங்கே நம்மளுக்கு இந்த பிரச்சனை வரும்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த டெசிமலில் டிவிஷனில் வர்றப்ப தான் வந்து பார்த்துட்டு பெரிய ப்ராப்ளமே. ஸோ அதுக்கு தான் லாகரிதமிக் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்பிளா முடிக்க முடியும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்துட்டோம்னா பேசிக்ஸ் நான் எப்படி எப்படி அந்த டெசிமல்ஸ் தள்ளி வைக்கணும் அதெல்லாம் சொல்லி அதுல இருந்து ஒன்னொன்னா நான் ஆரம்பிக்கிறேன். மேபி இது ஒரு ஒரு பார்ட்டில் ரெண்டு பார்ட் இல்ல மூணு பார்ட் வீடியோவா போடுற மாதிரி நான் பாத்துக்கிறேன். ஃபைன். ஸோ லாகரிதமிக் டேபிளில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அந்த டேபிளில் பார்த்துருப்பீங்க. அந்த டேபிளில் வந்து பார்த்துட்டோம்னா நார்மலாகவே அந்த நம்பர் வந்து 10ல தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த டேபிளும் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் காமிக்கிறேன். இது பாருங்கள், லாகரிதமிக் டேபிள் அப்படிங்கிறதே வந்து பார்த்துட்டோம்னா நம்பர் ஸ்டார்ட் ஆகிறதே 10ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 10ல இருந்து வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு அப்படியே 99 வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ எங்கிட்ட வந்து பார்த்துட்டோம்னா இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்காங்களேன். இப்படி கொடுத்துருக்காங்க, இல்லாட்டி வந்து பார்த்துட்டோம்னா இப்படி. நான் எல்லா காம்பினேஷனுமே தான் எழுதுறேன். இப்படி இருந்துச்சுன்னா லாகரிதமிக் டேபிளில் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இங்கே போட்டிருக்கிற நம்பர் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் டெசிமல் பாயிண்ட் இங்கே எங்கேயும் நான் வைக்க கிடையாது. ஸோ அப்படியே ஹோல் நம்பராக தான் நான் எடுத்திருக்கேன். எப்படி இருந்தாலுமே நீங்கள் பாயிண்ட் டெசிமல் பாயிண்ட் இருந்தாலும் இல்லாட்டியும் வந்து பார்த்துட்டோம்னா அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரை சேர்த்திக்காங்க. ஃபஸ்ட்டு நான் ரெண்டு நம்பர் எதை எங்கே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் இருக்க பார்த்துருக்கீங்களா, இங்கே என்னோட கர்சர் மூவ் ஆகுறது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த காலமில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும். இந்த காலமில் நீங்கள் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு கேட்டாங்கன்னா காலம். மூணாவதாக இருக்கக்கூடிய நம்பர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ரோ. ரோ அண்ட் நாலாவதாக இருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா மீன் டிஃப்ரென்ஸ். மீன் டிஃப்ரென்ஸ். ஸோ அது இங்கே, அது எங்கே இருக்குன்னு நான் காமிச்சிடறேன். இங்கே பாருங்க. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு காலம், ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் இங்க பார்க்கணும். மூணாவதா இருக்கிற நம்பரை வந்து பார்த்துட்டோம்னா நீங்க ரோல பார்க்கணும். என்ன நம்பர் இப்ப 5 கொடுத்திருந்தாங்கன்னா 5 அந்த இதுல நீங்க இங்க பார்க்கணும். ஓகேவா? நாலாவதா இருக்கிற நம்பர் வந்து பார்த்துட்டோம்னா மீன் டிஃபரன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணும். அப்ப நீங்க இந்த இடத்துல கேட்கலாம், சரினா இந்த இடத்துல நீங்க 5 6 போட்டிருக்கீங்களே, இது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா லாகரிதமிக்கை பொறுத்த வரைக்கும் 4 நம்பருக்கு தான் நம்மளுக்கு வேல்யூவே. அதுக்கப்புறம் எத்தனை நம்பர் இருந்தாலும் நீங்க அதை பத்தி கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ அதனால இந்த ரெண்டு நம்பர் வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு தேவையில்லை. அப்ப மறுபடியும் இங்கே யோசிச்சு பாருங்க, 12 3 4 மீன் டிஃப்ரென்ஸில். ஸோ இங்கே 5 வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு சுத்தமாக தேவையில்லை. இங்கே வந்து பார்த்துட்டோம்னா இருக்கிறதே எனக்கு வந்து பார்த்துட்டோம்னா 4 தான். அப்போ என்னது காலம், இது வந்து ரோ, இது மீன் டிஃப்ரென்ஸ். சரி, இங்கே எப்படி பார்ப்பீங்க? இது வந்து பார்த்துட்டிங்கன்னா காலம், இது வந்து ரோ. மீன் டிஃப்ரென்ஸுக்கு எனக்கு வந்து நோ மீன் டிஃப்ரென்ஸ் இந்த இடத்துல. சரியா? இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா நோ மீன் டிஃப்ரென்ஸ், அங்கே நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அடுத்தது 12 என்ன அர்த்தம்னா 12 இதை நீங்க ஜீரோன்னு எடுத்துக்கறனுப்பா. அதாவது 12 வந்து பார்த்துட்டோம்னா காலம்ல பார்க்கணும், ஜீரோ வந்து பார்த்துட்டோம்னா ரோல நீங்க ஒண்ணுமே கொடுக்காட்டி நீங்க ஜீரோன்னு எடுத்துக்கறணும். பாருங்க இந்த இடத்துல இப்ப 12 இருக்கா, 12 ஜீரோ பார்க்கணும், 0792 நினைக்கிற சம்திங். ஓகேவா? ஸோ ஜீரோ வந்து பார்த்துட்டோம்னா நீங்க பார்க்கணும். சரிண்ணா, வெறும் ஒரே ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா என்னென்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா அதுவும் அதே மாதிரி தான்ப்பா, பிரச்சனை இல்லை. இதை நீங்க ஜீரோன்னு எடுத்துக்காங்க. அப்ப நீங்க இது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இது மொத்தத்தையுமே நீங்க வந்து நான் சொல்லியிருக்கேன்ல, ரெண்டு நம்பர் ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் எப்பவுமே நீங்க வந்து காலம்ல தான் பார்க்கணும். இப்போ 1 கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நீங்க அதை 10ல 0, 10ல இங்க 1 இல்லாட்டி 0.
புரிஞ்சிச்சா, இது எப்படி பண்ணணும்ட்டு? இப்போ இதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு காம்பினேஷன் எழுதி காமிக்கிறேன். ஏன்னா ரொம்ப பேசிக்ஸ்லேருந்து சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது கான்செப்டே. எடுத்தோன்னா டைரெக்டாக நம்ம பாட்டு கேல்குலேஷன் போயிட்டோம்னா டெசிமல் பார்க்கறதுக்கே ஃபர்ஸ்ட் தெரிய மாட்டேங்குது நிறைய பசங்களுக்கு. இதெல்லாம் மெட்ரிகுலேஷன்ல நாங்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்ட்லேயே எங்களுக்கு வந்துடும். பட் என்சிஆர்டியில் ஏன் லாகரித்மிக் கேல்குலேஷன் அவாய்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நிறைய காம்பினேஷன்ஸ்லாம் நான் எழுதுறேன். ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபோர் செவன் ஒன் பாயிண்ட் நைன் ஒன் டூ சிக்ஸ் எயிட் ஃபோர் ஒன் இப்படி எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சது எல்லா காம்பினேஷன் ரெண்டு. ஓகே, ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் டூ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ எயிட்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, இப்படி எல்லாம் இருக்கு. இதை எப்படி நம்ம பிரிக்கணும் அப்படிங்கிறது இந்த ரெட் கலர்ல இதை நான் மார்க் பண்றேன், நல்லா வச்சுக்காங்க. டூ ஒன் ஒன் ஃபர்ஸ்ட் ரெண்டு ரோ, ஃபர்ஸ்ட் ரெண்டு வந்து காலம்ல பார்க்கணும், தேர்ட் நம்பர் வந்து ரோல பார்க்கணும், ஃபோர்த் நம்பர் வந்து பார்த்துட்டோம்னா மீன் டிஃபரன்ஸ் பார்க்கணும். அஞ்சு ஆறு எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்க விட்டுருங்க, அது நம்ம தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி நான் வந்து பார்த்துட்டோம்னா இது பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா காலம், இது வந்து பார்த்துட்டோம்னா ரோ, அண்ட் இது வந்து பார்த்துட்டோம்னா மீன் டிஃபரன்ஸ். இதுக்கு வேலை இல்லை. ஓகேவா? இப்போ நம்ம இங்கே பார்க்கலாம். அதை நான் ஃபர்ஸ்ட்டுங்க இதை எல்லாத்துக்கும் போடுறேன். இப்போ கலர் சேஞ்ச் பண்ணி எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும், ஏன்னா மாற்றி மாற்றி பண்ணுறது கொஞ்சம் எனக்கே டைம் லேட் ஆகிற மாதிரி இருக்கு. டெசிமல் இருந்தாலும் இல்லாட்டியும் ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் தான், புரிஞ்சா? ரெண்டு நம்பர், அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா எப்படி பார்க்கணும், அப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா மூணாவது நம்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா நாலாவது நம்பர். ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் எப்படி பண்ணணும், நைன்டி த்ரீ காலம், ஒன் வந்து பார்த்துட்டோம்னா ரோ, அண்ட் எயிட் வந்து பார்த்துட்டோம்னா மீன் டிஃபரன்ஸ். இங்கே ஒரு பிரச்சனையும் கிடையாது, இந்த ஜீரோ ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, இங்கிருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஆரம்பிக்கிறதே வந்து பார்த்துட்டோம்னா டென்ல தானே ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஜீரோ இருந்துச்சுன்னா ஜீரோ ஒன் சேர்த்துனால அது டென்னு தான் கணக்கு வரும். ஸோ அப்போ என்னென்ன ஃபிஃப்டீன்னே நம்ம இங்கே எடுத்துக்கலாம் இதில். ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா டூ, இது வந்து மீன் டிஃபரன்ஸில் பார்க்கணும். இங்கே ஃபோர்டீன்த் காலம், செவன் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு ரோ, அண்ட் ஒன் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு மெயின் டிஃபரன்ஸ். இங்கே எப்படி பண்ணுவீங்க, டுவெல் வந்து பார்த்துட்டோம்னா காலம், சிக்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா ரோ, எயிட் வந்து பார்த்துட்டோம்னா மீன் டிஃபரன்ஸ். இந்த ரெண்டு நம்பர் வேல்யூ இல்லை. அதே மாதிரி இங்கே இந்த ரெண்டு நம்பர்லாம் எனக்கு சுத்தமாக இப்போதைக்கு தேவையே கிடையாது. அண்ட் அதே மாதிரி இங்கே பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு இதுக்கு சுத்தமாக எனக்கு இங்கே வேல்யூ கிடையாது. அப்போ டிரெக்டாக நம்ம இங்கே போய்க்கலாம், ஃபிஃப்டி சிக்ஸில் டூ, நோ மீன் டிஃபரன்ஸ் இந்த இடத்துல, நோ மீன் டிஃபரன்ஸ். ஏன்னா மீன் டிஃபரன்ஸ் ஆரம்பிக்கிறதே ஒன், ஒன்றுமே இல்லாட்டி நீங்கள் ஜீரோன்னு போட்டு பார்க்கலாம், ஒன்னு நீங்களாம் நம்பர்லாம் போட முடியாது. ஸோ மீன் டி நோ மீன் டிஃபரன்ஸ். அடுத்தது இங்கே பார்க்குறப்ப என்ன பண்ணுவீங்க, ஃபைவ் நம்மளுக்கு ஆரம்பிக்கிறதே டென்னில் தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல நீங்கள் ஜீரோ போட்டு டிரெக்டாக நீங்கள் இதில் பார்க்கலாம். இதை வந்து பார்த்துட்டோம்னா ரோவில் பார்க்கலாம். காலம் என்னது, ஒன்றுமே இல்லாட்டி அதுக்கும் நீங்கள் ஜீரோ போட்டுக்கலாம். ஓகேவா? இது வந்து பார்த்துட்டோம்னா காலம். மீன் டிஃபரன்ஸுக்கு நீங்கள் ஜீரோ ஜீரோ கிடையாது. அப்போ ஜீரோ விட்டுட்டு வேறு நம்பர் உங்களால் போட முடியாது. வெறும் எயிட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜீரோ போட்டுக்கலாம். ஸோ ஜீரோ போட்டு இதை வந்து பார்த்துட்டோம்னா ரோவில் பார்க்கலாம். இங்கே ஒன்றுமே இல்லாதனால அந்த இடத்துல நீங்கள் சாரி காலம் பாப்பர் மாத்திட்ட பாருங்க நானே, காலம் இது வந்து பார்த்துட்டோம்னா ரோ. ஓகேவா? காலம் இது வந்து பார்த்துட்டோம்னா ரோ. இப்போ இது எல்லாத்துக்கும் இப்போ நான் பார்த்து வேல்யூ எழுத போகிறேன். ஏன்னா நான் பாருங்கள் மறு மினிமைஸ் பண்ணி மினிமைஸ் பண்ணி எழுத வேண்டியது இருக்கும். இங்கே நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ ஒன் பாயிண்ட் எயிட் ஃபோர் சிக்ஸ். ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா எங்கே பார்க்க ஆரம்பிக்கப்பா, இப்போ நான் ஃபஸ்ட்டு வேல்யூ பார்க்கறது தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டை கம்மி பண்ணி எழுதுறதுலாம் அடுத்தது நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? சரி, அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா எப்படி நம்ம எடுத்துக்கணும், எயிட்டீன் ஃபோர் சிக்ஸ், எயிட்டீன்ல ஃபோர் சிக்ஸ். அப்போ நம்ம என்ன பார்க்கணும், நீங்கள் ஒரு ஒரு டைம் பார்க்குறப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லாகரிதமிக்ல பார்க்குறமான்னு பாருங்க. ஏன்னா அடுத்த பேஜ் திருப்பினீங்கன்னா அதில் ஆன்டி லாகரிதம் வந்துடும், அதில் நீங்கள் பார்த்துக்கூடாது, தப்பு பண்ணிடுவீங்க, புரிஞ்சா? அப்போ எயிட்டீன்ல ஃபோர் சிக்ஸ். அப்போ எயிட்டீன் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு எங்கே வருது, ஃபர்ஸ்ட் காலம்ல பார்க்கணுமா, எயிட்டீன் வந்து பார்த்துட்டோம்னா இங்கே வருது, எயிட்டீன்ல ஃபோர், ஃபோர் எங்கே வருது, இங்கே வருது. ஓகேவா? ஸோ எயிட்டீன்ல ஃபோரோட ஆன்சர் என்ன, டூ சிக்ஸ் ஃபோர் எயிட்.
2648 ஓகேவா? அதை நான் எழுதிக்கிறேன். 2648 எப்பவுமே மீன் டிஃபரன்ஸுக்கு என்ன ஆன்சர் இருக்கோ அதை ப்ளஸ் பண்ணணும். மீன் டிஃபரன்ஸுக்கு என்ன ஆன்சர் இருக்கோ அதை ப்ளஸ் பண்ணணும். இங்கே மீன் டிஃபரன்ஸ் என்ன நம்பர்? சிக்ஸ் தானே. சிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் கொடுத்துருக்கானுங்க? கரெக்டாக அதுக்கு நேராகவே பார்த்துட்டு வரணப்பா. இங்கே பாருங்க, இதுக்கு நேராகவே இந்த இதில் பார்க்கணும், ஃபோர்டீன் வருதா? சிக்ஸுக்கு ஃபோர்டீன் வருது. அப்போ இது கூட வந்து பார்த்துட்டோம்னா ப்ளஸ் ஃபோர்டீன், ப்ளஸ் ஃபோர்டீன். இதை ப்ளஸ் பண்ணி எழுதுனா உங்களுக்கு என்ன வரும்? டுவெல் சிக்ஸு, அப்போ இதுக்கு சிக்ஸு டூ, இப்படி வரும். ஓகேவா? அப்ப இன்னும் டெசிமல் வைக்கிறது நான் சொல்லி தரலப்பா, நல்லா ஞாபகம். எப்படி லாகரதமிக் டேபிள பார்க்கணுங்கிறத மட்டும்தான் இப்போதைக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் காம்பினேஷன்ல. ஓகே, அதே மாதிரி இங்க எப்படி நீங்க பாப்பீங்க? 28.056 அதுல தான் நம்மளுக்கு சிக்ஸுக்கு இங்க ஒன்றும் பண்ண முடியாதுல. அப்ப 28ல 05 பார்க்கணும். ஸோ 28ல 05, ஸோ 28 காலம், 28 காலம் ஜீரோ, ஜீரோ இங்கே வருதா? 4472, 4472. அப்படியே வந்து பார்த்துட்டோம்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்தோம்னா நம்மளுக்கு ஃபைவ் இங்கே வருது. ஃபைவ் வந்து பார்த்துட்டோம்னா என்ன நம்பர்? எயிட் வருது. ஸோ 4472 ப்ளஸ் எயிட், 4472 ப்ளஸ் எயிட், 4472 ப்ளஸ் எயிட். அப்போ போட்டோம்னா நம்மளுக்கு இங்கே என்ன வரும்? 10844, கரெக்டா? ஓகே. அடுத்தது 931.8. இது எப்படி பிரிக்கணும்? 93ல 1ல 8, 93ல 1ல 8. எங்க வருது? கொஞ்சம் கேள, 93ல 18, 93ல 1. அப்படியே அந்த ரோ ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிறப்ப தான் உங்களுக்கு பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும்ல. 93ல 1, 93ல 1னா 9689, 9689, 9689 ப்ளஸ் 8 மீன் டிஃபரன்ஸ் என்ன வருது? 8, 8 மீன் டிஃபரன்ஸுக்கு உங்களுக்கு இங்கே என்ன வருது? 8க்கு நேராக 4, 4 ப்ளஸ் 4. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல போட்டோம்னா என்ன வரும்? 13, பேலன்ஸ் 1969. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி இங்கே எப்படி பார்க்கணும்? 15ல 26, 15ல 26. ஸோ இங்கே நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், இங்கே தான் 15 வருது. இந்த ரோ ஃபுல்லாக இதில் தான் பார்க்கணும். 15ல 2, 2னா இங்கே வருமா? 1618, 1618. கொஞ்சம் ஸ்மஜ்ஜாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா அதெல்லாம் பழைய காப்பி, அப்படியே ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கானுங்க. 1618 ப்ளஸ் சிக்ஸுக்கு நேரம் என்ன நம்பர் போட்டிருக்கானுங்க? 1 2 3 4 6. இங்கே வருமா? 17, 17 இங்கே ப்ளஸ் பண்ணணும், 17. அப்போ நம்மளுக்கு இங்கே போட்டோம்னா 15, பேலன்ஸ் 1361, அப்படியே ப்ளஸ் பண்ணி எழுதிட்டேன். அடுத்தது 14ல 71, 14ல 71, 14ல 14ல 71, 14ல 7னா 7 எங்க வருதுன்னு கரெக்டா பாத்துக்காங்க. இப்ப ஏன்னா ஆரம்பிக்கிறது ஜீரோல ஸ்டார்ட் ஆகும், அதனால நீங்க எண்ணி பார்த்துட்டு இங்க 7 வருதுன்னு போட்டுறாதீங்க சிக்ஸுக்கு நேரம். 1673, 1673 ப்ளஸ் 1, 1க்கு வந்து பார்த்துட்டோம்னா 3. இப்ப நம்மளுக்கு என்ன வருது? 1676. அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா 12ல 6ல 8, 12ல 6ல 8. நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிக்காங்கப்பா, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி கூட பார்த்துக்காங்க. 12ல என்ன நம்பர் வந்துச்சு? 12ல 68. டுவெல்ல சிக்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா 1004, 1004 ப்ளஸ் 28, ஏன்னா 8க்கு வந்து 28 வரும். 1004 ப்ளஸ் 28, இதுக்கு வந்து பார்த்துட்டோம்னா 12301 வரும் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ அடுத்தது 56ல 2, இதுக்கு தான் மீன் டிஃப்ரென்ஸே இங்கே கிடையாது, வெறும் 56 2 மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஸோ 56 இங்கே வருது, 2 வந்து
56ல 2 என்ன வருது 7497 7497 இதுக்கு வேற எதுமே நீ பார்க்க தேவையில்லப்பா அடுத்து இங்க 0.5 தானே அப்ப அது என்ன பண்ணணும் 50ல 0 பார்க்கணும் 50ல 0 பாருங்க 50ல 0 இங்க வரும்னு நினைக்கிறேன் 50ல 0 செலக்ட் பண்ற பாருங்க ஒரு ஒரு இது செலக்ட் பண்றதும் பாத்துக்காங்க 6990 நினைக்கிறேன் 6990 சோ 6990 நெக்ஸ்ட் 8 ன் மட்டும் கொடுத்திருந்தானுங்க அப்ப அதுக்கு பக்கறப்ப நீங்க என்ன பண்ணணும் 80ல 0 0 பா 80ல 0 ஒரு நம்பர் கொடுத்திருந்தா நீங்களே அந்த 2 3 க்கு நீங்க 0 0 போட்டுக்கலாம் 80ல 0 9031 9031 இப்போ உங்களுக்கு எப்படி பாக்குறதுங்கிறது புரிஞ்சா இப்போதான் மெயினானது ஒன்று சொல்ல போறேன் நல்லா தெளிவா பாத்துக்காங்க இது எத்தனை டைம் சொன்னாலும் பசங்க அநியாயத்துக்கு வந்து மறந்துடுறானுங்க நம்மளுக்கு தான் வந்து பயங்கர டென்ஷன் ஆகுது ஸோ அதனால அதை நீங்க தெளிவா பாத்துக்கணும் பாருங்க இப்போ நான் கலர் சேஞ்ச் பண்ணி தான் இதுக்கு நான் டெசிமல் இங்க நான் வைக்க போறேன் தெளிவா பார்த்துட்டு வாங்க சரி இப்போ என்னன்னா பாயிண்ட்டுக்கு முன்னாடி எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும் டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி அதை மட்டும் வந்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி அதை எல்லாத்தையும் நான் பிளாக்ல ரவுண்ட் பண்ணிட்டு வரேன் பாருங்க டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி எத்தனை டெசிமல் இருக்கோ அதை எல்லாம் சேர்த்து நீங்க ரவுண்ட் பண்ணிட்டு வாங்க டெசிமலுக்கு முன்னாடி எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு இங்க அதே மாதிரி டெசிமலுக்கு முன்னாடி எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு இங்க வந்து எல்லாமே டெசிமலுக்கு முன்னாடி தான் அர்த்தம் ஏன்னா இங்க ஒண்ணுமே இல்லாட்டி இந்த இடத்துல இப்படி ஜீரோ தானே பார்த்தோம் கரெக்ட் தானே இப்ப எல்லா நம்பரையும் பார்க்கணும் 1 2 6 4 1 2 6 8 4 1.0 அர்த்தம் ஒண்ணுமே இல்லாட்டி 0.0 நீங்க வச்சுக்கலாம்ல இங்கே டெசிமலுக்கு முன்னாடி இது மட்டும்தான் இங்கே டெசிமலுக்கு முன்னாடி இது மட்டும்தான் இங்கே என்ன இருக்கு 8ன்னு என்னதுங்கிறது 8ங்கிறதே ஒரு டெசிமல் தானப்பா 0.0 நம்ம இங்கே போட்டுக்கிட்டது அப்போ இதுதான் உங்களுக்கு இந்த இது ஓகேவா இப்போ நீங்க தெளிவா பார்க்கணும் ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம் இது போடாம நீ மற்றது போட்டீங்கன்னா எல்லாமே தப்பு ஸோ டெசிமலுக்கு முன்னாடி எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு 1 அதுல இருந்து ஒரு டிஜிட்டை கம்மி பண்ணிருங்க சோ 1 ஒரு டிஜிட் பா 1 கிடையாது 1 டிஜிட் 1 டிஜிட்ல இருந்து 1-ஐ நான் கம்மி பண்ணிட்டேனா எனக்கு 0.0 அப்படினு முன்னாடி வைக்கணும் ஓகேவா சரி இங்க டெசிமலுக்கு முன்னாடி எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு 2 டிஜிட்ஸ் இருக்கு அப்ப 2 டிஜிட்ல ஒரு டிஜிட் போச்சு அப்படினா 1 அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணனும் 1 பாயிண்ட் புரிஞ்சா அங்க 1ல இருந்து 1 மைனஸ் பண்ண 0 வந்துருச்சு அதனால 28ல 1 மைனஸ் பண்ண 27 போட்டுறாதீங்க நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ்ல இருந்து 1 குறைக்கணும் இங்க பாருங்க டெசிமலுக்கு முன்னாடி 3 டெசிமல் இருக்கு டெசிமலுக்கு முன்னாடி 3 டெசிமல் இருக்கு அப்ப 3 டிஜிட்ஸ் இருக்கு 3 டிஜிட்ல 1 டிஜிட் போச்சுன்னா 2 அப்ப 2 பாயிண்ட் ஓகே நெக்ஸ்ட் இங்க டெசிமலுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது இது நான் தனியா வர்றேன் இது இருக்கட்டும் சரியா இது ஸ்பெஷல் கேஸ் மாதிரி தனியா இருக்கட்டும் இங்க பாருங்க டெசிமலுக்கு முன்னாடி எத்தனை இருக்கு 1 2 3 4 1471 இருக்கா 4 இருக்கு 4 டிஜிட்ல ஒரு டிஜிட் போச்சு அப்படின்னா 3 பாயிண்ட் அதே மாதிரி இங்க டெசிமலுக்கு முன்னாடி எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு 1 2 6 4 நீங்க நினைக்கலாம் அண்ணாதான் சொல்லிட்டாங்களே 4 நம்பருக்கு தான் வேல்யூ அதனால வந்து லாகரதமிக்ல வந்து 4 நம்பர் வச்சு நம்ம போட்டுக்கலாம் அப்படின்ட்டு பட் ஆனா இந்த டெசிமலை வைக்கிறதுக்கு மொத்த நம்பரும் தேவைப்படும் லாக் டேபிள்ல பாக்குறப்ப தான் 4 நம்பருக்கு தான் நம்மளால பார்க்க முடியும் ஆனா இந்த முன்னாடி வைக்கிற டெசிமல் இட் பிளேஸ் அ வெரி ப்ரிடாமினன்ட் ரோல் ஸோ அதனால இந்த டிஜிட் இந்த டெசிமல் பாயிண்ட வைக்கிறதுக்கு நீங்க இந்த ஃபுல் டிஜிட்டை எடுத்தே தான் ஆகணும் அப்ப இங்க மொத்தம் நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு 1 2 3 4 5 6 இருக்கு 6னா எத்தனை பண்ணணும் ஒரு டிஜிட்டை குறைச்சணும் அப்ப 5 பாயிண்ட் ஓகே இதுவும் ஸ்பெஷல் கேஸ் இது தனியா இருக்கட்டும் இதுவும் ஸ்பெஷல் கேஸ் தனியா இருக்கட்டும் ஓகே 8 8ங்கிறது என்னது ஒரே ஒரு டிஜிட் தான் டெசிமலுக்கு முன்னாடி 8ங்கிற ஒரே ஒரு டிஜிட்ஸ் தான் இருக்கு அதுல ஒண்ணு போச்சு அப்படின்னா என்ன வரும் 0 பாயிண்ட் இப்ப புரிஞ்சுச்சா எப்படி வைக்கணும்ட்டு ஸோ டெசிமலுக்கு முன்னாடி எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அந்த டிஜிட்ல இருந்து ஒரு டிஜிட்டை கம்மி பண்ணிட்டு நீங்க எழுதணும் சரி ஏன்னா நீங்க அந்த 0 பாயிண்ட் வந்ததுக்கு மட்டும் விட்டீங்கன்னு கேட்டா 0ங்கிறதுக்கு வேல்யூவே கிடையாது 0ங்கிறது ஒரு டிஜிட் தானே அப்படின்னு நீ சொல்லலாம் ஸோ 0ங்கிறது அங்க ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம் புரிஞ்சா அப்ப இங்க ஒண்ணுமே இல்லாததுல இருந்து 1 மைனஸ் பண்ணா மைனஸ் 1 தானே ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து 1 மைனஸ் பண்ணோம்னா எனக்கு ஆன்சர் என்ன மைனஸ் 1 தானே சோ அது நீங்க எழுதுறப்ப எப்படி எழுதணும்னா பார் 1 பாயிண்ட் அப்படினு சொல்வாங்க புரிஞ்சா அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா இங்கேயும் நீங்க அதே தான் பண்ணணும் சோ இங்க நீங்க எப்படி வைக்கணும் இங்க டெசிமலுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு ஒரே ஒரு டிஜிட்ஸா இருக்கு
கரெக்டா. அப்ப இங்க இந்த இந்த இதுக்கு, சோ டெசிமலுக்கு முன்னாடி ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கு. அப்ப ஒண்ணுமே இல்லாத இடத்துல நீங்க ஒன்ன மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க என்ன வரும், பார் 1 பாயிண்ட். புரிஞ்சா எப்படி பண்ணணும்ட்டு? அதே மாதிரிதான் இங்கேயும் இந்த இதுக்கும். சோ இதுக்கு பாருங்க, 0 பாயிண்ட்க்கு முன்னாடி ஒரே ஒரு இது, அப்ப என்ன பண்ணணும்னா பார் 1 பாயிண்ட். ஓகேவா? பார் 1 இஸ் நத்திங் பட் -1 பா. நீங்க வந்து லாகரித்மிக்ல சொல்றப்ப அது பார் 1 சொல்லி பழகிக்காங்க. இது வரைக்கும் புரிஞ்சிச்சா எப்படி எல்லாத்தையும் எழுதணும் அப்படிங்கிறது? ஏதாச்சும் டவுட் இருக்கா இப்ப வரைக்கும்? இப்ப நான் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு நம்பரை இப்ப நான் எழுதுறேன். இன்னி நம்ம மெயினா இந்த டிவிஷன் மல்டிபிளிகேஷனுக்குள்ள இன்னி நம்ம போகலப்பா. ஜஸ்ட் a மினிட். இங்க பாருங்க, இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட வந்து பார்த்துட்டோம்னா எப்படி இருக்கு, ஒரு 21.76 இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு எப்படி நீங்க லாகரித்மிக் பார்க்க ஆரம்பிப்பீங்க? ஸோ நீங்க எப்பவுமே எழுதுறப்போ ஃபர்ஸ்ட் லாக் ஆஃப் 21.76, இதுக்கு தான் நம்ம லாக் கண்டுபிடிக்க போறோம். அதனால அதை ஃபர்ஸ்ட் இப்படி எழுதிக்கணும். எழுதிட்டு இப்படி ஒரு ஈக்குவல் டு போட்டுட்டு டெசிமலுக்கு முன்னாடி எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு, 21 தானே, 21. அப்போ ஒரு டிஜிட்டை குறைச்சிட்டோம்னா 1 பாயிண்ட். ஓகே, ஒரு வேலை முடிஞ்சிச்சு. அடுத்தது இப்ப டேபிள்ல பார்க்க ஆரம்பிக்கணும். டேபிள்ல எப்படி பார்ப்பீங்க? டேபிள்ல பாக்குறதுக்கு எப்படி இருந்தாலுமே, டெசிமல் எப்படி இருந்தாலும் நம்ம 2 1 1 தான் நம்ம பிரிப்போம். ஸோ 2 1 1, அப்ப என்னது, 21 காலம், 7th ரோ, அண்ட் 6th 6 வந்து மெயின் டிஃபரன்ஸ். அப்ப 21ல 7 6 நம்ம பார்க்கணும். 21ல 7 6 இங்கே வரும்பா. 21ல 7 6, 21ல 7 என்ன நம்பர் வருது? 3365. 3365 தானப்பா, 3365 12. ஓகே, அப்போ இங்கே என்ன வரும்னு பார்த்துட்டோம்னா சைடில் தனியாக எழுதிக்கலாம். 3365 அப்புறம் இதுக்கு ஒரு 12, ஏன்னா சேர்த்தி தான் நீங்க எழுதணும். 7 7, அப்போ இங்க என்ன வரும், 3377. ஸோ எப்படி எழுதணும்னு புரிஞ்சா? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட 100 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இதுக்கு நீங்க லாக் போடுங்கன்னு சொல்றாங்க. இப்போ நீங்க எழுதுவீங்க லாக் ஆஃப் 100. லாக் ஆஃப் 100க்கு நீங்க என்ன பண்ணணும், 100னு என்ன பார்த்தோம், 0.0 தான் அர்த்தம். இந்த பக்கம் ஒண்ணுமே இல்லாட்டி 0.0 அர்த்தம். இப்போ நீங்க போட்டுக்காங்க டெசிமலுக்கு முன்னாடி எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு, 3 இருக்கு, 100. புரிஞ்சா? அதுல இருந்து ஒன்னு நீங்க குறைச்சிட்டீங்கன்னா 2 பாயிண்ட். அடுத்து நீங்க என்ன பண்ணணும், இதை வந்து டேபிள்ல பாக்குறதுக்காக பிரிக்கணும். டேபிள்ல பாக்குறதுக்கு எப்படி பிரிப்பீங்க, 2 1 1 பிரிப்பீங்க. ஸோ 2 1 0 தான் மீன் டிஃபரன்ஸே கிடையாது நம்மளுக்கு. அப்போ 10ல 0 10ல 0, அப்ப நம்மளுக்கு இங்க ஆன்சர் என்ன, 10ல 0. பாருங்கப்பா, லாக் ஆரம்பிக்கிறதே நம்மளுக்கு இங்கதாப்பா, 10ல 0, எல்லாமே 0. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன நம்மளுக்கு இந்த இடத்துல, மொத்தமும் வந்து பார்த்துட்டோம்னா 0 0 0 ஃபுல்லா வந்துடும். ஓகேவா? எனி டவுட் இப்போ வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே. அண்ட் அதே மாதிரி லாக் 10க்கு எப்படி பாப்பீங்கன்னு கேட்பாங்க. லாக் 10, அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம், லாக் ஆஃப் 10. 10னா என்ன பார்த்தோம், 0.0 தான் அர்த்தம். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், டெசிமலுக்கு முன்னாடி எத்தனை பாயிண்ட் இருக்கு, 1 இருக்கு. அப்போ 1 பாயிண்ட் 1 பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும், 2 டிஜிட் பா, 1 0. அதனால 2 இருக்கிறதுனால 1 கரெக்ட்னா 1. இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு வந்து 2 1 பிரிக்கணுமா, 2 1 பிரிக்கலாம். அப்ப 10th காலம்ல 0th ரோ பார்க்கணும். ஸோ 10th காலம்ல 0th ரோ என்னது, 0 தான்ப்பா. 10க்கு 0, அது என்ன நம்பர் போட்டாலும் அதே தான் வரும். சொன்னால அது நீங்க தெளிவா பாத்துக்காங்க. அப்ப என்ன சொல்ல வர்றானா, 100க்கு லாக் பார்த்தோம்னா ஆன்சர் 2, 10க்கு வந்து லாக் பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு, 1. 1க்கு நீங்க லாக் பாத்தீங்கன்னா ஆன்சர் என்ன வரும், 0. கரெக்ட் தானப்பா? ஏன்னா அதை எழுதிறேன், இதெல்லாம் ஒரு லாக் 1 ஆன்சர் 0 அப்படின்னு நிறைய பிசிக்ஸ்ல எல்லாம் எழுதியிருப்பீங்க. லாக் ஆஃப் 1னு அர்த்தம், கரெக்டா? லாக் ஆஃப் 1 அர்த்தம், 0.0 தான் அர்த்தம். வேணா ஒண்ணுமே இல்லாட்டி 0.0 நீங்க இந்த பக்கம் ரைட் சைட்ல எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். அப்போ 1. அப்ப நல்லா யோசிச்சு பாரு, டெசிமலுக்கு முன்னாடி எத்தனை பாயிண்ட், எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு, ஒரே ஒரு டிஜிட். ஒரே ஒரு டிஜிட் இருந்துச்சுன்னா நீங்க அதை என்ன பண்ணுவீங்க, 0 பாயிண்ட். ஓகே, போட்டாச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ணுவீங்க, 2 1 1 வந்து ஸ்பிளிட் பண்ணுவீங்க. இங்க என்ன பண்ணுவீங்க, இதைத்தானே நீங்க 2னு ஸ்பிளிட் பண்ணி ஆகணும். இப்போ 1 போடுறப்ப எனக்கு என்ன வரும், இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லாட்டி இங்க இன்னொரு 0 போட்டுக்கலாம். அப்ப என்ன வரும்னா, 10ல 0. பாருங்க, 10ல 0 என்னது, மொத்தமும் 0. ஓகேவா? அப்ப நீங்க இதை தெளிவா பாத்துக்கணும். அப்ப லாக் 1000 கேன்சர் என்ன வரும், நீங்களா டக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம். லாக் 1000 கேன்சர் என்ன வரும், லாக் 1000க்கு
ரொம்ப சிம்பிள், ஆன்சர் வந்து 3. ஏன்னா 0.0னு அர்த்தம். அப்போ டெசிமலுக்கு முன்னாடி 4 டிஜிட் இருக்கு. ஸோ இந்த 4 டிஜிட்ல ஒரு டிஜிட்டை குறைச்சோம்னா 3 பாயிண்ட். அப்புறம் 10ல 0 பார்க்கணும், 10ல 0 அப்படின்னு. இந்த 10னு வந்துட்டாலே நம்மளுக்கு ஆன்சர் வந்து பார்த்துட்டோம்னா 0 0 0 தான்ப்பா, இப்படிதான் வரும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்துட்டோம்னா 0. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? இதுல இன்னொரு காம்பினேஷனும் இந்த இடத்துல நான் எழுதிடுறேன். சப்போஸ் இதை எங்கேயாச்சும் கேட்டான். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா 0 பாயிண்ட், சரியா? ஸோ 0 பாயிண்ட் உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் என்ன போட்டுக்கலாம், சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 9 2 இப்படி நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம். சரி, இதுக்கு எப்படி நீங்கள் லாக் போடுவீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், லாக் ஆஃப். எப்போவுமே இப்படி எழுதி பழகுங்க. இது எழுதணும் தேவையில்லை. பேசிக்ஸ்லேருந்து பழகிறவங்க இது இப்படி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கால்குலேஷன் எங்கேயும் மிஸ் பண்ணாமல் வருவீங்க. ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு 0 பாயிண்ட்னு என்ன அர்த்தம், ஜீரோனாலே ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லாததுலேருந்து ஒரு 1 மைனஸ் பண்ணணும், ஒரு டிஜிட்டை குறைக்கணும். அப்போ என்ன வரும், பார் 1 பாயிண்ட். ஓகே, முடிஞ்சிச்சு. அடுத்தது ரெண்டு ரெண்டாக பிரிக்கணுமா? ஸோ ரெண்டு ரெண்டாக பிரிக்கிறப்ப நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, இப்படிதான் பிரிச்சாகணும். கரெக்டா 92, ஏன்னா 09 போட முடியாது, நம்மளுக்கு நம்பர் ஸ்டார்ட் ஆகிறது 10ல தான். அப்ப என்ன பண்ணணும், இந்த இடத்துல இப்படிதான் நீங்க எடுத்தாகணும். அப்ப 92ல ஒண்ணுமே இல்லாட்டி இந்த இடத்துல 0 போட்டுக்கலாம். அப்ப 92 காலம் 0 த்ரோ பார்க்கலாம். 92 காலம், 92 காலம் இங்க வருதுப்பா, 0 த்ரோ. அப்ப என்ன வரும், 9638 வருதுப்பா, 9638, 9638. ஓகேவா? ஸோ இப்போ இப்போ உங்களுக்கு எப்படி வந்து பார்த்துட்டோம்னா ஒன்னொன்னே தனித்தனியாக பிரித்து எழுதுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ எத்தனை டிஜிட் இருந்தாலும் லாகரதமிக் டேபிளில் நம்மளால 4 டிஜிட்டுக்கு தான் பார்க்க முடியும். அதாவது ஃபர்ஸ்ட் 2 நம்பர் வந்து காலம், தேர்ட் நம்பர் வந்து பார்த்துட்டோம்னா ரோ, ஃபோர்த் நம்பர் வந்து மீன் டிஃப்ரென்ஸ். ஸோ உங்களுக்கு எந்த நம்பருமே, ஐ மீன் லாஸ்ட் வந்து 5 6 7 டிஜிட்ல இருந்துச்சு அப்படின்னா நம்மளால அதுக்கெல்லாம் எதுவுமே பார்க்க முடியாது. பட் ஆனால் அது எதுக்கு யூஸ் ஆகும், இந்த லாக் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு டெசிமல் பாயிண்ட் வைக்கிறீங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு டெசிமல் பாயிண்ட் அதுக்கு ரொம்ப தேவைப்படும். அதனால அது தேவையில்லைன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டோம்னா பேசிக்ஸ் ஆஃப் லாகரதமிக், எப்படி வந்து நம்ம லாகரதமிக் டேபிளில் பார்க்கணும், எப்படி நம்ம டெசிமல் பாயிண்ட் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நான் சொல்லிட்டேன். அடுத்த வீடியோவில் தான் உங்களுக்கு, ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போச்சுன்னா உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்துட்டோம்னா அடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா பார்ட் 2 வீடியோவில் லைக் எப்படி வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், டிவிஷன் பண்ணணும், அதுக்கடுத்த வீடியோவில் வந்து எப்படி வந்து ஆங்கிள் கண்டுபிடிக்கணும், அதெல்லாம் வந்து ஒரு ஒரு வீடியோவாக போட்டு உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் லாகரதமிக் கால்குலேஷன் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் முடிச்சிடறேன். ஓகேவா? ஐ திங்க் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல இதுலயும் ஏதாச்சும் இந்த இதுல மட்டும் நீங்க இன்னும் அடுத்த பார்ட்டுக்கு போக வேண்டாம், அடுத்தது நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அதுல கேளுங்க. இதுக்குள்ள உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா பிளீஸ் டூ ட்ராப் யுவர் குவரிஸ் இன் த கமெண்ட் பாக்ஸ் சோ தட் ஐ கேன் ஆன்சர் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, ஷேர் பண்ணிக்காங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணிருங்க, ஜூனியர்ஸ் எல்லாத்துக்குமே. அண்ட் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்காங்க சோ தட் எங்களோட வீடியோஸ் வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு கண்டினியூஸ் அப்டேட்ஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். So, W2's Academy is open for NEET JEE admission for the academic year 2021-2022. So, கிளாஸ் 9ல இருந்து கிளாஸ் 12 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நம்ம வந்து மெயினாக இந்த நீட் JEE கோச்சிங் ஃபவுண்டேஷன் கோச்சிங் நம்ம கொடுக்குறோம். ஸோ யார் யாருக்கெல்லாம் அட்மிஷன்ஸ் வேணுமோ மறக்காம 7845666787 ஒரே நிமிஷம் அதை நான் எழுதிடுறேன். ஸோ உங்களுக்கு டக்குன்னு பார்க்குறக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 7845666678 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து பார்த்துட்டோம்னா நீங்கள் கால் பண்ணீங்கன்னா அட்மிஷன் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்களோட ஸ்டாஃப்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை கேட்டுட்டு இஃப் யூ ஆர் வில்லிங் அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் அவர் கிளாஸஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் கான்செப்ட்ஸ் பேஸ்டு டீச்சிங் போயிட்டுருக்கு மற்ற இடத்துல விட அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா யூ கேன் ஆல்வேஸ் ஆப்ட் ஃபார் அன் அட்மிஷன். அண்ட் எங்களோட அல்டிமேட் எய்ம் என்னன்னு பார்த்துட்டோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் ரேதர் தன் கிவிங் அன் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அதனால எங்களோட அலுமினி ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் வீடியோஸ் எல்லாமே நான் போட்டுட்டு தான் இருக்கேன், பிளேலிஸ்ட்ல கூட இருக்கு. ஸோ தாராளமாக நீங்கள் அதை பாருங்க. Even you can show it to your parents, so then you can join our class. So thank you very much for watching this video. Until it's bye from your Prem Kiran. Thank you guys.